அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாலை பாதுகாப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. சாலை பாதுகாப்புன்னு சொல்லவுமே பாருங்கள், இங்கே பக்கத்தில் எவ்வளோ பெரிய பைப்பை சர்வசாதாரணமாக நம்மளை கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்ட்டு. எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாதுங்க. அந்த பைப் எடுத்துகிட்டு போகும்போது சர்வசாதாரணமாக அலட்சியமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. சரிங்க, அவங்க பார்த்து பத்திரமா அவங்க வீட்டுக்கு போட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயத்தை பேச வந்துடுவோம். ஓகே, இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற இந்த ரோடு வந்து திருக்கலாச்சேரியிலேருந்து பொறையார் போகிற வரைக்கும் உள்ள சாலைங்க நான் போயிட்டுருக்கிறது. இதில் என்னடப்பா சாலை பாதுகாப்புனா என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த சாலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இந்த 8 ஸ்பீட் பிரேக்கருக்கும் எங்கேயுமே சைன் போர்டு இல்லைங்க. ஒரு வேகத்தடை வருதுன்னா அதுக்கு ஒரு 100 ஃபீட்டுக்கு முன்னாடி, ஒரு 100 ஃபீட்டாக இருந்தாலும் சரி 50 ஃபீட்டுக்கு முன்னாடி கூட வச்சுருப்பாங்க. ஒரு சில இடங்களில் இந்த வேகத்தடைக்கான சிம்பிள் போட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 8 ஸ்பீட் பிரேக்கருக்கும் எங்கேயுமே சைன் போர்டு கிடையாதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், அதுக்கும் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் சம்மந்தமான சைன் போர்டு எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து காட்டுச்சேரிங்கிற ஊருக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே எந்த அளவுக்கு இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது கூட முக்கால்வாசி அழிஞ்சிடுச்சுங்க. பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் பாருங்கள், இதுக்கும் எந்த ஒரு சைன் போர்டும் கிடையாது. அதை அடிச்சிருக்கிற பெயிண்ட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்குன்னு. ஸோ இது தாங்க பெரிய சாலை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. நம்ம ஊரை பொறுத்தளவில் எது எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் ரொம்ப டைட் பண்ணுவாங்க. எதெல்லாம் தேவையோ அத்தியாவசியமான விஷயமோ அதெல்லாம் செய்யாமல் விட்டுருவாங்க. சும்மா ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டு போயிட்டு வந்தால் சாலையில் பாதுகாப்பு கிடச்சிருமாங்க. சரியான சாலையும் சரியான சைன் போர்டு சரியாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தாங்க நம்ம பாதுகாப்பாக பயணிக்க முடியும். இப்போது இந்த ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த பெயிண்ட் வந்து இல்லாமல் இருக்குதுங்க. இந்த 8 ஸ்பீட் பிரேக்கர்லேயும் அந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது சுத்தமாக இல்லாமல் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஏதோ பெயிண்ட் அடித்தாங்கனுங்கிறதுக்கான அறிகுறிகள் மட்டும் இருக்குது, அவ்வளோதான், லைட்டாக இருக்குது. நம்ம மக்களை என்ன செய்யணும்னா, இது சம்மந்தமாக கோரிக்கைகளை வைக்கணும். சாலை மேம்படுத்துதல்னாக்கா சூப்பராக இந்த மாதிரி அழகாக ரோட்டை போட்டு விட்டால் மட்டும் பார்த்தாதுங்க. அதில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னா அது ரொம்ப சரியான முறையில் அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த பெயிண்ட் அடிக்கிற டயத்தில் பெயிண்ட் அடிச்சிடணும். அதுக்கு முடியலைனாக்கா ஒரு இந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் கூட வைக்கலாங்க. ஸ்டிக்கர் வச்சா கூட அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ உள்ளூர் வாசிகளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது எல்லாமே தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து வர்ற மக்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த பெயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் பெயிண்ட் இல்லைன்னாக்கா நைட்டில் வந்து அப்படியே ஏற்றி இறக்கிடுவாங்க. இதனால் பல விபத்துகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் ஊர் பொதுமக்கள் கொஞ்சம் பார்த்து இதை சரி செய்யணும்னு என்னுடைய விருப்பம். நீங்கள் யாரை சந்திக்கணுமோ சந்தித்து இதுக்கான பெயிண்ட் அடிக்கிறதோ அல்லது சைன் போர்டு வைக்கிறதோ அல்லது ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் வைக்கிறதோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது செஞ்சு மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.